பஞ்சாப் மாநில முன்னாள் முதல்வரும் பஞ்சாப் லோக் காங்கிரஸ் தலைவருமான கேப்டன் அமரீந்தர் சிங் இன்று முறைப்படி பிஜேபியில் இணைகிறார். பஞ்சாப் மாநில முதல்வராக இருமுறை பதவி வகித்த அமரீந்தர் சிங் கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். இந்நிலையில் இவர் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டாவை நேரில் சந்தித்து கட்சியில் இணைவது குறித்து இன்று காலை விவாதித்தார். அமரீந்தர் சிங்குடன் 7 சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரும் இணைய உள்ளதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரீத் பால் சிங் பலியவால் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் உஷாராக இருக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சந்திரதீப் காட் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக குவானோ ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி உள்ளது. இதையடுத்து கோண்டா பஸ்தி, அம்பேத்கர் நகர், சந்த் கபீர் நகர், கோரக்பூர், அசாம்கார்ட், தியோரியா, மா, பலியா, அயோத்தியா உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கட்சித் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து மேற்கொண்டுள்ள பாரத் ஜோடோ யாத்திரை தமிழகத்தில் தொடங்கி இன்று 12வது நாளாக தொடர்கிறது. கேரளாவின் புன்னப்புரா பகுதியில் இந்த யாத்திரை நேற்று நிறைவடைந்தது. இந்த நிலையில் இன்று 12வது நாளாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கட்சித் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுடன் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னப்புரா அரவுக்காட்டில் இருந்து மீண்டும் பாரத் ஜோடா யாத்திரையை தொடங்கினார். லடாக் கார்கில்லில் 42 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கார்கில் சர்வதேச மாரத்தான் போட்டியை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டி முழு, அரை, 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என பல பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுபோன்ற போட்டிகளை கார்கில் மற்றும் லே மாவட்டத்தில் லடாக் யூனியன் பிரதேச சுயாட்சி அமைப்பு நடத்தி வருவதாக ஆலோசகர் உமாங் நருலா தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான தேர்தல் ஆணையக்குழு குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டது. குஜராத் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையக்குழு கடந்த 3 நாட்களாக குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோருடன் அரசுத்துறை செயலாளர்களுடனும் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கில் 2வது நாளாக மிதமான நிலநடுக்கம் இன்று காலை ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானது. காலை 9:30 மணியளவில் கார்கில்லில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் குவிந்தனர். அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி துபாய் விமானத்தில் சென்னை மீனம்பாக்கம் வந்த பயணி சையத் இப்ராஹிம் முகமது ரஃபியை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்பொழுது அவர் உடலில் மறைத்து வைத்திருந்த 707 கிராம் சுத்த தங்கம், 116 கிராம் எடையுள்ள தங்க சங்கிலி இருப்பதை கண்டனர். இவற்றின் மதிப்பு 36,32,000 ரூபாயாகும். கடத்தி வரப்பட்ட தங்கத்தை கைப்பற்றி ரஃபியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனா்.